முருங்கைக்கீரை அடை செய்வது எப்படி? தேவையான பொருட்கள்: ராகி மாவு 200 கிராம், பூண்டு 5 பல், ஊற வைத்த பாசிப்பயிறு 50 கிராம், ஆய்ந்த முருங்கைக்கீரை 1/2 கப், அரிசி மாவு 100 கிராம், சின்ன வெங்காயம் 50 கிராம், காய்ந்த மிளகாய் 3 அல்லது 5, கருவேப்பிலை, உப்பு சிறிது, எண்ணெய் 50 மில்லி, சீரகம் 1 டீஸ்பூன், தேங்காய் துருவல் 50 கிராம். செய்முறை: முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம், பூண்டை பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். மிக்சியில் ஊறிய பாசிப்பயிறு, தேங்காய் துருவல், சீரகம், பாதி சின்ன வெங்காயம், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து அரைத்துக் கொள்ளவும். வாணலியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு முருங்கைக்கீரையை சேர்த்து வதக்கி அரை பதத்திற்கு வெந்ததும் இறக்கவும். இத்துடன் நறுக்கிய சின்ன வெங்காயம், ராகி மாவு, அரைத்த பாசிப்பயிறு கலவை, பூண்டு, அரிசி மாவு, உப்பு, தண்ணீர் சேர்த்து அடை மாவு பதத்திற்கு கரைத்துக் கொள்ளவும். தோசைக்கல்லில் மாவை அடைகளாக ஊற்றி எண்ணெய் விட்டு இருபுறமும் நன்கு வெந்ததும் எடுத்து பரிமாறலாம்.